புதிய வேளாண் சட்டங்களால் தங்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் என்று விவசாயிகள் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். தங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கும் என்றும் இடைத்தரகர்கள் இன்றி விளைபொருட்களை விற்பனை செய்ய முடியும் என்று பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் கூறுகின்றனர். கொண்டுள்ள இந்த மூன்று சட்டமும் மிக மிக முக்கியமானது, நமக்கு நன்மை பயக்கக்கூடியது. அதாவது விவசாயிகளிடம் நேரடியாக கான்ட்ராக்ட் முறையில் பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறது, அதாவது பெருநிறுவனங்கள் விவசாயிகளிடம் நேரடியாக வந்து பொருட்களை வாங்குவது, இது வந்து பாதுகாப்பான முறையில் நமக்கு அக்ரிமெண்ட் போட்டு நம்ம வந்து விவசாய பொருட்களை நம்ம வந்து விற்றுக்கலாம். இதுக்கு முன்னாடி விலை பொருளை நாங்கள் வந்து கமிட்டிக்கு எடுத்துகிட்டு போகும்போது யாரோ ஒரு 10 பேர் தான் இடைத்தரகர் நின்று இந்த விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேட்டில் தான் எடுப்பாங்க. ஆனால் இப்போ பாரத பிரதமர் கொண்டு வந்த இந்த சட்டத்தின் மூலமாக நம்ம நினைச்சவங்கிட்ட விற்க முடியுது. நினைச்ச மாதிரி ஒரு தனியார் கம்பெனி அதெல்லாம் அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டு நமக்கு ஏற்ற விலையை கொடுக்க முடியுது. அவங்களால இடைத்தரகர் இல்லாமல் ஒவ்வொன்றும் நேரடியாக எங்களால் பயன்பெற முடியுது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய பிரதமர் மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் நன்றி. இப்போ மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் வந்து நான் வந்து நல்ல பயனுள்ள முறையாக தான், அது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஏற்ப சட்டமாக என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ நம்ம ஒரு தானியம் கம்போ எல்லோ உள்ள ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், அதை நம்ம விலையை நம்மளே நிர்ணயிக்கிற மாதிரி டாக்ஸி எந்த இதுவும் கிடையாது. அதை வந்து நாம் வந்து நேரிலேயே வந்து நீங்கள் விலையை வச்சு விற்றுக்கலாம் அப்படிங்கிற இப்போ தற்காலிக இப்போ கொண்டு வந்த சட்டமாக. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டத்தால் வேளாண் பொருட்களுக்கு உரிய பாதுகாப்பும் நல்ல விலையும் கிடைப்பதாக கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இப்போ மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த விவசாய சட்டம் வந்து எதிர்த்து பல பேர் போராடிட்டுருக்காங்க. ஆனால் உண்மையிலே வந்து எங்களை மாதிரி விவசாயிக்கு இது உண்மையிலே ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு சட்டம் தான். எப்படின்னு கேட்டால், எங்களோட பொருளுக்கு நாங்கள் கண்டிப்பாக எங்களால் விலையை நிர்ணயிக்க முடியும், நாங்கள் எங்கனாலும் கொண்டு விற்க முடியுன்றது எங்களுக்கு இப்போ தைரியம் வந்துச்சு இந்த சட்டத்தினால. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, யார் எந்த கார்ப்பரேட் வந்து எங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டாலும் எங்கள் அனுமதியோடு தான் அக்ரிமெண்ட் போட முடியும். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு எங்களுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் நாங்கள் விற்க முடியும் அவங்களுக்கு, இல்லை நாங்கள் வெளியில் போய் கொடுக்கலாம். அந்த சட்டத்தில் இதில் இடம் இருக்குது. எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் எங்கள் மேலே ஒரு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவர் செலவுக்கு கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி, மார்க்கெட்டில் ஒரு விலை எங்கிட்ட ஒரு விலைன்னா நாங்கள் எங்கிட்ட அந்த விலைக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். மார்க்கெட் விலையோடு எங்கள் விற்கிற விலையோட அதிகம் மார்க்கெட் எப்படின்னா நாங்கள் போய் அங்கே விற்கிறதுக்கான அந்த சட்டத்தில் வழி உண்டு. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் மிகவும் பயனுள்ளவையாக இருப்பதாக வேலூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு விவசாயிகளுக்காக புதிய வேளாண் திட்டத்தின் மூலம் நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப சிறந்த வகையில் வந்து திட்டத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போலாம் வந்து வந்து புரோக்கரேஜஸ் மூலமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து மக்களுக்கு வந்து இந்த பொருட்களை வந்து செலுத்துகிறாங்க. அப்படின்னும்போது வந்து இவங்களுக்கு லாபம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். விவசாயிகளுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் இது. மக்களுக்கு வந்து இது பெரிய ஒரு நல்ல விஷயம் இது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய வேளாண் சட்டங்களால் விவசாயிகளுக்கு உற்பத்தி பொருட்களுக்கான உரிய விலை கிடைக்கும் என்று அரியலூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த விவசாயிகள் புதிய சட்டத்தில் விவசாயிகளுக்கு பல நன்மைகள் இருக்குது. இது வந்து விவசாயிகள் புரிஞ்சிக்காதனால தான் கொஞ்சம் போராட்டங்கள் நடக்குது. இதே இவங்களுக்கு விளைபொருளுக்கு வந்து நம்ம ஒப்பந்த அடிப்படையில் பண்ணால், ஒரு கிலோ வந்து 10 ரூபாய்க்கு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க விளைபொருள் நிறைய விளைஞ்சி என்றைக்குமே வரும்போது விலை இருக்காது. 5 ரூபா விற்றா அப்பயும் அந்த விவசாயிக்கு அந்த 10 ரூபா கிடைக்கும். அது நன்மையான திட்டங்கள் தான். இது எல்லா கட்சியுமே வந்து கொண்டு வந்தது தான். இப்போ வந்து இந்த அரசு இதை முழுமையாக விவசாயிகளுக்கு சாதகமான திட்டம் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகளுக்கு இதில் விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த போராட்டங்கள் இதெல்லாம் இருக்காது. புதிய வேளாண் சட்டங்களால் இடைத்தரகர்கள் இன்றி வேளாண் விளைபொருட்களை விற்பனை செய்ய முடிவதாக நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்க இந்த வேளாண் திருத்த சட்டம் ஒரு நல்ல சட்டம். மக்களுக்கு நேரடியாக நம்ம செய்யக்கூடிய நம்ம பயிரிடக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் நேரடியாக கொண்டு போய் மத்திய அரசாங்கத்தில் நம்ம நேரடியாக விற்கலாம். நமக்கு வந்து கொள்முதலை வந்து நம்ம நேரடியாக நம்ம பணம் வந்து கிடைக்கும். அதனால் இடைத்தரகர்கள் இல்லாத சட்டம் இது. இதை மத்திய அரசு கொண்டு வந்ததுக்கு மத்திய அரசுக்கு நன்றி. இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறதான இந்த வேளாண்மை சட்டம் நான் நல்ல திட்டங்களும் வரவேற்கிறேன். இந்த விளைநிலை பயன்படுத்தி நாங்கள் நேரடியாக கொண்டு போய் கொள்முதல் பண்ணி அது நேரடியாக எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. எந்த இடைத்தரகரும் இல்லாமல் ஈஸியாக எங்களுக்கு வந்து ஒரு கொள்முதல் பண்ணக்கூடிய திட்டத்தை, வேளாண்மை திட்டத்தை எங்களுக்கு உருவாக்கி வச்ச இந்த மோடி ஐயாவுக்கு, பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி.
பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.